ஆசை முறைக்கு பலி கொடுக்க ஒரு உயிர் வேணும் அவ்வளவுதானே என்ன எடுத்துக்கோ என்ன பலி கொடு தயவு செஞ்சு அபிய விட்டுரு ப்ளீஸ் ப்ளீஸ் துளசி உனக்குள்ள உன் தலைக்குள்ள என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும் என்னோட பேஷண்ட பத்தி எனக்கு தெரியாதா ஏ யார் பேஷண்ட ஆ யார் நீ பேஷண்ட ஃபோன் ஃபோன் எங்கயோ நின்னுகிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க கனவெல்லாம் நெஜம்னு நினைக்கிற திவ்யாவை வேற கொன்னுடுவேன்னு அபி ரொம்ப கவலையோட இருக்கா சூர்யாவோட மொபைல் வேற நாட்டுச்சப்பில் இருக்கு துளசியோட மொபைலுக்கும் போக மாட்டுது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என் ஃபோன்லேருந்து பேசினா மட்டும் ஃபோன் ரீச்சபிள் ஆகிடுமா ஓ இருக்கிற கோதரை உன்னை கொலையே பண்ணிடுவேன் பொண்ணையும் உங்க அக்காவும் திருத்தவே முடியாதுல்ல பொடி போடியா வாடி பொடினா மரியாதை கட்டும் என்ன பண்ணுவா எக்ஸ்கியூஸ் மீ உனக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு தம்பி பொழைச்சு போ தம்பியா ஏய் முன்ன ஹலோ அக்கா அக்கா எங்க அக்கா இருக்க அக்கா நான் பேசுறது கேக்குதா கேக்குது தீனா நல்லாவே கேக்குது என்ன தீனா வேற குரலா இருக்கேன்னு யோசிக்கிறியா என்ன பண்றது தீனா நான் ஒண்ணு உன்ன மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இல்லையே ஏன் சொந்த குரல்ல தானே பேசி ஆகணும் நான் லக்ஷ்மி பேசுறேன் எப்படி இருக்க இங்க உங்க அக்கா நல்லா இருக்கா ஏன் கஸ்டடியில ஏன் வீட்டுல தான் இருக்கா வாட் யாக்கா உன் கஸ்டடியிலயா ஏய் சிங்கத்தை மான் வேட்டையாடிடுச்சுன்னு சொன்னா நம்ப நான் என்ன மடையனா இங்க பாரு தீனா எனக்கு உன்ன மாதிரி சினிமா பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் பேச தெரியாது விளையாடாத என் அக்கா எங்க அவ ஃபோன் உன்கிட்ட எப்படி வந்துச்சு இதுல எந்த கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்லணும் ஏய் ஏய் நான் தான் சொன்னேல்ல உன் அக்கா என்னோட கஸ்டடியில தான் இருக்கானே சரி நீ இப்ப என்ன பண்றியா போனை கட் பண்ணிட்டு உடனே வாட்ஸ்அப் பாக்குறியா ஹலோ ஹலோ நீ
நான் ஒண்ணு ப்ரொபஷனல் கில்லர் கிடையாது, ஓகே? And I'm not a kidnapper, okay? நான் ஒரு சாதாரண சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர், ஓகே? ஏன் கிட்ட உங்க அக்கா இருக்கிறதுல ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? ஏய், உனக்கு என்ன வேணும்? நான் நேர்ல வரேன். எவ்வளவு பணம் வேணும்? எத்தனை லட்சம் வேணும் சொல்லு. பணமா? எனக்கா? என்ன தீனா? என்ன பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோ நீ இப்படி கேக்கலாமா? இத பாரு, எனக்கு தேவை பணம் இல்ல, உண்மை. என்ன உண்மை? அது உன்கிட்ட இருந்து வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அத நான் உன் அக்கா கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், ஓகே? லட்சுமி வேண்டாம். தீனா, எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. நான் வேணா ஒண்ணு பண்றேன். போனை கட் பண்ணிட்டு போலீஸ்க்கே இன்ஃபார்ம் பண்றேன். ஒரு எக்ஸென்ட்ரிக் பேஷண்ட் வெளியில சுத்துறது சொசைட்டிக்கே ஆபத்தா போயிடும். சோ, அவளை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? பார் லட்சுமி, திஸ் இஸ் தி லிமிட், உன கொன்றுவேன். சரி, நான் நிதானமா என்னோட வேலைய பாக்குறேன். நீ என்ன கொலை பண்றதுக்கு வா? லட்சுமி லட்சுமி, போன கட் பண்ணாத ப்ளீஸ். ஏன் தீனா, என்ன கொலை பண்ண வரேன்னு சொன்ன? உன் அக்காவையும் உன்னையும் பத்தி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்ல. லட்சுமி ப்ளீஸ், சொல்றத கேளு. நீதான் என்ன இப்ப கொலை பண்ண வரப்போறல, அப்ப கேட்டுக்கிறேன். ஆ, நீ வரும்போது மறக்காம சூர்யாவையும் கூட்டிட்டு வரணும். இல்லைன்னா ரொம்ப சிம்பிள், உன் அக்கா என்னோட இடத்துல இருந்து மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவா, ஓகே? சோ, மறக்காம நீ சூர்யாவோட தான் வரணும். பை தீனா. அபி, அபிக்குட்டி, அபிக்குட்டி எழுந்துருடா, எழுந்துரு. ரெண்டே ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிட்டு படுத்துக்கோ. வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது அபி, உடம்புக்கு சரியில்லாம தானே படுத்திருக்க. நல்லா சாப்பிடணும், அப்பதான் ஜுரம் போகும். எனக்கு எதுவும் வேண்டாம், அப்பாதான் வேணும். அப்பா வந்துருவாருடா. எப்போ? சீக்கிரமாவே வந்துருவாரு. எவ்வளவு சீக்கிரம்? எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வந்துருவாரு. நம்ம சாப்பிட்டுட்டே பேசலாமா? எனக்கு வேண்டாம். பாப்பா, அக்கா ரொம்ப அடம்பிடிக்கிறா. சாப்பிட்டு ஒரு மாத்திரை போட்டாதானே உடம்பு சரியாகும் பாப்பா? அச்சுச்சோ, அப்படியா? ஓஹோ, அடா, ஆமா இல்ல பாரு. சரிடா, ஓகே தங்கம், ஓகே ஓகே டன். அப்புறம் என்ன உனக்கு சாப்பாடு வேணால? ரெண்டே ரெண்டு இட்லி தான் வேணா? ஓகே. அவங்க வேற பாப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஒருவேளை பாப்பா என் மேல கோச்சுக்குமோ? வரும்போது அக்கா கிட்ட எல்லாம் பேசுமா? இல்லனா பேசாதான். அக்கா சாப்பிட போறேன்னு பாப்பா கிட்ட சொல்லுங்க. எல்லாத்தையும் மிச்ச வைக்காம சாப்பிடணும், ஓகேயா? அக்கா, காமாட்சி அக்கா, அக்கா பாப்பாக்கு ஒரே ஃபீவரா இருக்கு, ஹாட் வாட்டர் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கிச்சன்ல டேப்லெட் இருக்கு, அதையும் எடுத்துட்டு வாங்க. காமாட்சி அக்கா, நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன? என்னவா? பாப்பாக்கு சுடுதண்ணி எடுத்துட்டு வாங்கக்கா. சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு வந்து
இவ தலையில ஊத்தவா. எக்ஸ்கியூஸ் மீ, ஷட் அப். அக்கா என்னடி தியா? அப்புறம் சொல்லுங்க எஜமான், கை கட்டி நின்னு சேவகம் பண்ணுமா உனக்கு? அக்கா என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி பேசுறீங்க? லேட்டா பேசுறேன் டி, ரொம்ப லேட்டா பேசுறேன். முன்னாடியே பேசிருக்கணும். ஏன் கோவப்படுறீங்க? எனக்கு உடம்பு முடியல. அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற? வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுறது கிடையாது. ஓவரா பண்ணிட்டு இருந்தா பலார் அரைஞ்சிருவேன். காமிச்சேக்கா நீங்கள் அப்படி? எனக்கு புரியலக்கா, குழந்தைகிட்ட இவ்வளவு ஹாஷா பேசுறீங்க. எது குழந்தை? இதா இம்ச. யாரையும் நிம்மதியா வாழ விடாத ஒரு நிஜமான இம்ச. லிசன், நான் உங்ககிட்ட பழகி தொலைச்ச பாவத்துக்கு தான் ரேகா அவ்வளவு சொல்லியும் நான் உன்னை எதுவுமே பண்ணல, உயிரோட விட்டு வச்சிருக்கேன். வாட்? ரேகா ஆண்டியா பாத்தியா எவ்வளவு ஷார்ப்பா இருக்கான்னு? இவளை நீ குழந்தைன்னு வேற சொல்ற. ரேகா சொல்றதா கரெக்ட், இது சரியான குட்டிச்சாத்தம் தான். அக்கா பொய் சொல்றாங்க, ரேகா ஆண்டி நல்லவங்க அப்படி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்னொரு வார்த்தை பேசுன தூக்கி செவத்துல அடிச்சிருவேன். காமச்சேக்கா என்ன விளையாட்டுது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. தயவு செய்து இந்த மாதிரிலாம் பயமுறுத்துறாதீங்க ப்ளீஸ். விளையாடுறேனா? நான் விளையாடுறதுக்கு நீ என்ன பொம்மையா இல்ல நான் தான் கை கொழந்தையா? லிசன் அஞ்சலி, நான் ரேகாவோட ஆளு. எஸ் அவளோட ஃப்ரெண்ட் நான். அவ லைஃப் நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு மொத்தமா இங்கேருந்து வாஷ் அவுட் பண்றதுக்கு தான் வந்தேன். அக்கா அது இதுன்னு சென்டிமெண்டா பேசி நீ என் கடமையை செய்ய விடாம பண்ணிட்ட. ஆண்டி ஷட் அப், டோன்ட் கால் மீ ஆண்டி ஓகே. லுக், உனக்காக ஃபைனலா நான் வேணா ரேகா கிட்ட பேசுறேன். 5 கோடி ரூபாய் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். வாங்கிட்டு போயிட்டேன்னா உயிரோட தப்பிச்சிடுவேன். இல்ல நான் இங்கே தான் இருப்பேன், சூர்யாவோட வாழ்ந்துட்டு இருவேன் அப்படின்னு தர்ணா பண்ணேன். தலையில கல்லு தூக்கி போட்டு கொல்ல கூட தயங்க மாட்டேன். I'm not kidding. Serious. Really very serious. அக்கா இதெல்லாம் பொய் தானே? என்னையும் அபியும் பயமுறுத்துறது தானே இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? ஏய் அறிவில உனக்கு, சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நடிக்கிறேங்கிற? Just one day தான் டைம் உனக்கு. ஒழுங்கு மரியாதையா உன் மூட்டை முடிச்சுலாம் கட்டிக்கிட்டு ரெடி ஆயிரு. இல்ல போனமா தான் இங்கேருந்து வெளியில போவேன். நீலி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நீலி தொடர்கிறது. ஹாய் ரேகா, தலைவலி எல்லாம் எப்படி இருக்கு? பெட்டரா ஃபீல் பண்றியா? யூ இடியட், எதோ பேசி என்ன முட்டாளாக்கிட்டல? சாச்ச, பாதி ட்ரீட்மெண்ட்ல நீ தப்பிச்சு போயிட்ட. கவுன்சிலிங் முழுசா முடியலனா நீ மனநோயாளியா மாற சான்சஸ் இருக்கு. உ ஸ்மார்ட்னஸ்ல ஓர கட்டி வச்சிட்டு இந்த கட்ட முதல்ல அவுட் விடு. இல்ல உன்கிட்ட நான் நிறைய பேச வேண்டி இருக்கு ரேகா, பேசி முடிச்ச உடனே கட் அவுத்து விட்டுறேன். உன்கிட்ட எனக்கு என்ன இருக்கு பேசறதுக்கு? மரியாதையா இந்த கட்டை ரிலீஸ் பண்ண போனா போதுன்னு உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன்.
நினைக்காத. தீனாக்கு நான் இங்கதான் வந்திருக்கேன் தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க போல என்ன ஆகும்? தீனா வருவான். தனி ஆளா இல்ல ஒன்னையும். ஏய், அந்த அல்லக்க உன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பானே, எங்க அவன்? யாரு? சக்தியா? உங்க ரெண்டு பேரையும் வெட்டி போட்டு என்ன கூட்டிட்டு போவான். யூ ஆர் ரைட். தீனா வருவான், இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா வந்துருவான். எனக்கும் தெரியுமா, ஆனா அதுல ஒரு சின்ன சேஞ்ச். தீனா அடியாளங்களோட வரமாட்டான், சூர்யாவோட வருவான். ட்ரூ. இப்பதான் நீ கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி பேசுனா உன் போட்டோவை கூட பார்த்தான். கண்டிப்பா சூர்யாவோட வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கான். இது போய் நிஜம். சூர்யா உன்னை இந்த நிலைமையில மீட் பண்ணணுமா ரேகா? ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வீட்டுல ரெஸ்ட்லெஸ்ஸா புலம்பி கத்திக்கிட்டு சேர்ல கட்டி போட்ட நிலைமையில அவரு உன்னை பார்க்கணுமா? ஹே, என்ன உன் பிளான்? என்ன பார்த்து சூர்யா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணும். அஞ்சலி சூர்யாவோட வாழணும் அதானே? நோ நோ, சூர்யா யாரோட வாழணும்னு அவர் தான் டிசைட் பண்ணணும். நான் எப்படி டிசைட் பண்ண முடியும்? லக்ஷ்மி, நான் உன்னோட ஃப்ரெண்ட். We are childhood friends. ஒன்னா விளையாடி இருக்கோம், ஒரே படுக்கையில தூங்கி எழுந்திருக்கோம், ஒரே தட்டுல சாப்பிட்டிருக்கோம். நான் எதையும் இல்லைன்னு சொல்லலையே, எதையும் மறுக்கவும் இல்ல. ஓ, ஃப்ரெண்ட் லைஃப் நீயே டிஸ்டர்ப் பண்ணலாமா? உனக்கே தெரியும் சூர்யா தான் என் உலகம். அவர் முன்னாடினா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அவரை பார்க்கலாமா? ப்ளீஸ் லக்ஷ்மி, நான் சொல்றது கேளு. இல்ல வேணாம், சூர்யா இங்க வர வேணாம், நான் போயிடுறேன். எங்க போற? வீட்டுக்கு தான். ஏன் வீட்டுக்கு போற லக்ஷ்மி? சீரியஸா? இனிமே நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். ஆனா எனக்கு ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லிட்டு நீ போ. என்ன உண்மை? திவ்யாவை கொன்னது யாரு? தெரியாது. ரேகா, நான் என்ன போலீஸா? உன்னோட ஃப்ரெண்ட். என்கிட்ட சொல்றதுக்கு என்ன பயம்? என்கிட்ட சொல்லு. நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது. போய், நீ போய் சொல்ற ரேகா. ஐ அம் சாரி ரேகா, உண்மையை சொல்லாம நீ இங்கிருந்து போக முடியாது. சூர்யா உன்னை இப்படி பாக்குறதையும் தடுக்க முடியாது. லக்ஷ்மி ப்ளீஸ் வேண்டாம், என்ன கொண்டு கூட போடுறேன். ஆனா சூர்யாக்கு முன்னால நான் எப்படி எப்படி அவர் முகத்துல முழிப்பேன், எப்படி அவர்கிட்ட பேசுவேன்? அப்ப உண்மையை சொல்லு ரேகா. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. என்ன நம்பு ப்ளீஸ் லக்ஷ்மி, உனக்கு கெஞ்சி கேக்குறேன், கால விழுற லக்ஷ்மி ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த நிலைமையில சூர்யாவை என்ன பார்க்க விட்டுறாத, நான் செத்துருவேன் லக்ஷ்மி ப்ளீஸ். ஐயோ, என்ன சூர்யா இந்த நிலைமையில பார்த்தா என்ன பண்ணுவாரு? என்ன வேணும்? என் பணம் சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கோ, பட் ப்ளீஸ் ப்ளீஸ் இது மட்டும் வேணாம். ப்ளீஸ் சூர்யா என்ன பார்க்க வேணாம், நான் போயிடுறேன். அவரோட எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன். புரியுது. ஆனா ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ, முழுசா ட்ரீட்மெண்ட் எடுக்காத ஒரு பேஷண்ட் நீ. உன்னை இந்த நிலைமையில அனுப்புனா என்ன விட ஒரு தப்பான டாக்டர் வேற யாருமே இருக்க முடியாது. இல்ல லக்ஷ்மி, நான் சரியாயிட்டேன். சூர்யா என் கூட இருந்தா போதும், நான் சரியாயிடுவேன். எனக்கு ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி, ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. சாரி, உன் நம்பிக்கை தப்பு. நீ எப்ப
எப்ப வேணா எக்ஸென்ட்ரிக்கா மாறிடுவேன். நோ, எஸ், நோ, நோ வே. இல்ல ரேகா. ஏய், அதான் சொல்றல்ல, புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உனக்குள்ள வாயில சொன்னா புரியாதடி. ரேகா, ரொம்ப முயற்சி பண்ணாத. இந்த ரோப் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தா கை நரம்பு கட் ஆயிடும். சோ பீ குவைட், ஓகே? புரியுதா? என்னடி வேணும் உனக்கு? என்ன வேணும் இப்போ? திவ்யாவை கொண்டது யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே? அதானே வேணும்? ஆமா. நீலி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நீலி தொடர்கிறது. நான் தான். என்ன? நான் தாண்டி திவ்யாவை கொன்ன. என் கையால கொன்ன. போதுமா? போதுமா? இன்னும் என்ன தெரியணும்? எப்படி கொண்டு தெரிஞ்சுக்கணுமா? திவ்யா சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னான்னு தெரியணுமா? இன்னும் வேற என்ன தெரியணும் உனக்கு? எனக்கு வேண்டியது உண்மை. திவ்யாவை கொன்னது நீ இல்ல, நீ ஒரு ஆபரேட்டர், அவ்வளவுதான். ஆனா உன் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணது யாருன்னு தெரியணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்றதுதான் நிஜம். பொய். நீ பொய் சொல்ற ரேகா. ஐ அம் சாரி ரேகா, உண்மையை சொல்லாம நீ இங்க இருந்து போக முடியாது. சூர்யா உன்னை இப்படி பாக்குறத தடுக்கவும் முடியாது. லக்ஷ்மி, ப்ளீஸ், வேணாம். ஓகே, நீ ரெஸ்ட் எடு, நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன். ஏய், நில்லுடி. சொன்ன கேளு, நில்லு. ஆ!